ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியா சுப்ரமணியன். இன்றைக்கி கர்ப்பிணி பெண்களுக்கான உணவு முறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பெண்கள் வந்து சாப்பிட்ற உணவை விட கருத்தரித்ததுக்கப்புறம் சாப்பிட்ற உணவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஆனால் இந்த சமயத்தில் எந்த உணவு சாப்பிட்டாலும் யோசிச்சு தான் சாப்பிட தோணும். ஏன்னா குழந்தைக்கு இந்த உணவு ஒத்துக்குமா இல்லை இந்த உணவு ஒத்துக்காதா அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு டைம் ப்ரெக்னென்ட் ஆனவங்களாக இருந்தால் சொல்லவே வேணாங்க. எல்லாமே பார்த்து பார்த்து தான் பண்ணுவாங்க. பெரியவங்கள ஒவ்வொன்றும் கேட்டுக்குவாங்க. ப்ரெக்னென்சி டைமில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு அழகான பயணமாக தான் அமையுது. கருத்தரித்த காலத்தை தவிர வேறு எந்த ஒரு காலமே அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நாட்களாகவே இருக்க முடியாது. கர்ப்பிணி பெண்கள் தனக்கும் தன் குழந்தைக்கும் ஆரோக்கியமான உணவு என்ன, அது எவ்வளவு கலோரி உணவுலேருந்து நம்ம குழந்தைக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தாய் சாப்பிட்ற எல்லா உணவுமே ஊட்டச்சத்து நிறைந்து அதை வந்து இரத்தத்தின் மூலமாக தொப்புள் கொடி வழியாகவே குழந்தைக்கு போகுதுங்க. கர்ப்பிணி பெண்கள் 10-11 கிலோ எடையாச்சியும் ப்ரெக்னென்சி டைமில் வந்து நீங்கள் வெயிட் போடணும். அப்போ தான் குழந்தை அட்லீஸ்ட் 3 கிலோவாவது இருக்கும் டெலிவரி டைமில். அதுக்காக நீங்கள் சத்தான உணவுகளை வந்து உணவில் எடுத்துக்கணும். ஆனால் 3 மாதத்தில் பொதுவாகவே வாமிட்டிங் வரும்ங்க எல்லாத்துக்குமே. அது வந்து இயல்பு தான். ஒரு சில பெண்களுக்கு வாமிட்டிங் வரும், ஒரு சில பெண்களுக்கு வாமிட்டிங் வராது. ஆனால் வாமிட்டிங் வருது அப்படிங்கிறதுக்காக எந்த பொருளும் சாப்பிடாமல் இருக்காதிங்க. சாப்பிட முடியலனாலும் கஷ்டப்பட்டு சாப்பிடுங்க. இந்த 3 மாதத்தில் தான் குழந்தையோட வளர்ச்சி வந்து ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு வந்து உணவு மூலியமாக தான் அவங்களுக்கு நம்ம ஊட்டச்சத்தை கொடுக்குறோம். அப்படிங்கும்போது நம்ம ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிடணும். சாப்பிடாமல் எந்த ஒரு உணவு வேணாம் அப்படின்னு ஒதுக்கும்போது அவங்களுக்கு குழந்தை வந்து நாளைக்கு டெலிவரி டைம்லேயோ இல்லை குழந்தையோட வளர்ச்சியிலையோ பாதிப்பு உண்டாகும். அதுக்காக தான் அந்த 3 மாதத்தில் கம்பல்சரி நல்ல சத்தான உணவை சாப்பிட சொல்கிறாங்க. கர்ப்பிணி பெண்கள் 3 வேளை சாப்பிட்றதை விட 6 வேளையாக உணவு சாப்பிடலாம். என்னது 6 வேளையா அப்படின்னு யோசிக்காதீங்க. 3 வேளை நீங்கள் சாப்பிட்ற உணவை வந்து 6 வேளையாக பிரிச்சுட்டோங்க. அப்போ சாப்பிட ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா நீங்கள் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது சாப்பிட்ற உணவும் அதிகமாகும், உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு போரிங் இல்லாமல் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன், டெய்லியும் 3 லிட்டர் தண்ணி குடிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. ஆனால் முதல் 3 மாதத்தில் வந்து எந்த உணவுமே நம்மளால் சாப்பிட முடியாது. தண்ணி குடித்தா கூட உங்களுக்கு வாமிட்டிங் வருது, அந்த மாதிரிலாம் கூட ஒரு சிலர் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்றத வந்து நிறுத்தாதீங்க. வாந்தி வருது சாப்பிட முடியல அப்படிங்கிறவங்க வந்து பார்லி கஞ்சி, ஓட்ஸ் கஞ்சி இந்த மாதிரி கஞ்சியாக வச்சு குடிக்கலாம். அதுக்கப்புறம் பழங்கள் நிறையா சாப்பிடலாம். ஆப்பிள், ஆரஞ்சு இந்த மாதிரி டெய்லியும் ஒரு பழமாச்சும் சாப்பிடுங்க. பழங்கள் சாப்பிடுங்க, ஆனால் வந்து ஜூஸ் மாதிரி எதுவும் செஞ்சு சாப்பிடாதீங்க. ஜூஸ் மாதிரி செஞ்சு நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து சுகர் வர சான்சஸ் இருக்குது. அதனால் பழங்களாக ஈவினிங் டைமில் கூட நீங்கள் ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் சாப்பிட்லாம். ஜூஸ் மாதிரி எதுவும் குடிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்லாங்க, மோஷன் ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டெய்லியும் ஒவ்வொரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கேழ்வரகு, மணத்தக்காளி கீரை, நல்லெண்ணெய் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட உணவில் எடுத்துக்கோங்க. கேழ்வரகு வந்து கூழ் மாதிரி காய்ச்சி குடிக்கலாம் 8வது மாதத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் உலர்த்திராட்சை, அத்திப்பழம் இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். பெருச்சம்பழமும் சாப்பிடலாம். திராட்சையை வந்து நீங்கள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதில் இருக்கிற திராட்சையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி 1 மந்த் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களோட ஹீமோக்ளோபினோட அளவு வந்து அதிகரிச்சிருக்கும். அதுக்கப்புறம் முட்டை, அதோட முட்டையோட வெள்ளைக்கரு, மீன், ஆட்டு ஈரல் இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். சுவரெட்டி சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்குங்க. குழந்தைக்கு போலிக் ஆசிட் ரொம்பவே அவசியங்க. அதனால தான் நீங்கள் டெய்லியும் சாப்பிடும்போது ஒரு கீரை சேர்த்திக்கோங்க. மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் பேருச்சம்பளம், உலர்த்திராட்சை இந்த மாதிரியான உணவுகளை வந்து நீங்கள் டெய்லியும் ஃபுட்டில் சேர்த்திக்கிறது ரொம்பவே நல்லது. 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தையோட தசைகள்லாம் வளர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் வந்து நீங்கள் பேபியோட மூமெண்ட்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் நிறைய பசிக்க தோணும், ஆனால் உங்களால் சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் உணவுகளை டைம் கொடுக்கா அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் அரைவேக்காடான உணவுகள் எதுவுமே சாப்பிடாதீங்க. அரைவேக்காடான உணவுகள்னால் என்னென்னா பச்சையான காய்கறிகள், சீஸ் இந்த மாதிரியான இது எதுவுமே சாப்பிடாதீங்க. காய்கறிகள் அரைவேக்காடாக வெந்ததுக்கப்புறம் அதை சாப்பிட்றது, மீன் பாதியில் வெந்திருக்கும் அந்த மாதிரியான உணவுகள்லாம் எதுவுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க. அரைவேக்காடான உணவுகளை நம்ம அதை எடுத்துக்கும் போது குழந்தைக்கும் பாதிப்பு உண்டாக்கி குறை பிரசவத்துக்கான வாய்ப்பை கொண்டு போய் நிறுத்திடும். அதுக்கப்புறம் நீங்கள் பப்பாளி, அன்னாச்சி பழம், எள்ளுருண்டை இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடாதீங்க. 8-12 லிட்டர் தண்ணி வரைக்கும் கண்டிப்பாக குடிக்கணும் ஒரு நாளைக்கு. டீ காஃபி குடிக்கிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மோர், இளநீர் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து சாப்பாட்டோட சேர்த்துக்கலாம். கடையில் இருக்கிற உணவுகளை வாங்கி சாப்பிடாதீங்க. பாக்கெட் உணவுகள், இந்த ரோட்டோர கடையில் இருக்கிறது இந்த மாதிரியான எந்த உணவுகளையும் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிடாதீங்க. வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றதா ரொம்ப நல்லது. கர்ப்ப காலத்தில் வந்து நீங்கள் வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். குறைந்தது நீங்கள் ஒரு 20 நிமிஷமாச்சும் வாக்கிங் போகணும். ஒரு 6வது மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு 20 நிமிஷம் வந்து நீங்கள் வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அளவுக்கு அதிகமான சாப்பாட்டை நம்ம சாப்பிட்டுட்டு அதிகமான எடை போட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெலிவரி டைமில் உங்களுக்கு அது ப்ராப்ளம் ஆயிரும். கண்ட்ரோலாக சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிட்றாதீங்க. அதுக்கப்புறம் உங்களோட எடையை வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. குழந்தையோட எடை எவ்வளோ, உங்களோட எடை எவ்வளோ அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. குறைந்தது 10-12 கிலோ தாங்க நீங்கள் வந்து வெயிட் போடணும். உதாரணத்துக்கு ஒரு 50 கிலோ இருக்கீங்க, டெலிவரி டைமில் 62 கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் போடலாம். அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் ஏறிடுச்சு அப்படின்னா உங்களோட வெயிட் அதிகமாகாது, குழந்தையோட வெயிட் அதிகமாக இருந்துருக்கும். அப்போ வந்து குழந்தையோட தலை வந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், அளவாக சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க, ஆரோக்கியமான உணவுகளாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் உங்களோட வெயிட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் இருக்கா, பிளட் ப்ரெஷர் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, டெலிவரி அப்போ வந்து சுகர், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கணும். பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா டெலிவரி டைமில் ரிஸ்க் ஆயிரும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து பிளட் ப்ரெஷரையும் சுகரையும் செக் பண்ணுறதுல தப்பு ஒன்றும் இல்லை. நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்களே செக் பண்ணுவாங்க. நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா நீங்கள் கேட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹீமோக்ளோபின் செக் பண்ணுங்கள். ஹீமோக்ளோபினோட அளவு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கான ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன். பீட்ரூட்டை வந்து காலையில் ஜூஸ் பண்ணி அதை வந்து அதில் லைட்டாக கொஞ்சம் சீரகம் சேர்த்து நீங்கள் குடிங்க. அப்படி 1 வீக் குடிச்சிட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஹீமோக்ளோபினோட அளவு வந்து அதிகரிச்சிருக்கும். அப்போ ஹீமோக்ளோபினோட அளவு அதிகரிச்சிருந்துச்சுனாவே உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது உங்களோட கடமை. கால்சியம் நிறைந்த உணவுகளை வந்து நம்ம உணவில் சேர்த்திக்கும் போது அது குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 9வது மாதம் தொடங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியும் சோம்பு தண்ணி குடிக்கலாங்க. சோம்பு தண்ணி குடிக்கிறதுனால வந்து சுகப்பிரசவம் உண்டாகும். கர்ப்பிணி பெண்கள் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக தாயும் ரெண்டு பேருமே ஆரோக்கியமாக வருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்டை கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ.